குலு குலுன்னு ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு நமக்காக. அண்ட் ரொம்ப அழகான ரைட்டரும் கூட. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன விக்ரமுடைய ரைட்டர் நம்ம சார் தான் ரத்னகுமார் சார் இப்போ நமக்காக. ஓகே, ஸோ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம உதய் சார் வந்து சில வார்த்தைகள் இப்போ வந்து பேச போகிறாங்க. அப்படியே மாற்றிட்டீங்க. நான் ரத்னகுமாரில் அனைவருக்கும் வணக்கம், பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம், சந்தனம் சாருடைய ரசிகர்கள் வணக்கம். மேடையில் அமைந்திருக்கக்கூடிய திரைப்பட இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், அத்தனை பேருக்கும் வணக்கம். நீங்கள் தான் நினச்சிட்ருப்பீங்க நான் தான் கடைசியாக வந்தேன். உண்மையை சொல்லட்டுமா, நான் தான் முதல்ல வந்தேன். எனக்கு சந்தன சார் வந்து 7 மணிக்கு எப்படின்னாரு, நான் 6:59 உள்ளே வந்து பார்த்தா யாருமே காணோம், என்னங்க ஃபங்க்ஷன் இருக்காங்க அப்படின்னு. சரி நான் போயிட்டு வந்தேன், ஒரு மீட்டிங் எடுக்க முடிச்சுட்டு வந்தேன்னு சொல்லிட்டு வெளில போனேன். கரெக்டாக சந்தன சார் ஃபோன் பண்ணார், எங்கே போகிறீங்க அப்படின்னாரு. ஏங்க உள்ளே யாருமே இல்லைங்க, நானே வெளில காரில் உட்காந்துருக்கிறேன், ஒரு 20 நிமிஷம் கழிச்சு வாங்க அப்படின்னாரு. இந்த படம் நான் பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தொடர்ந்து படங்கள் பண்ணிகிட்ருக்கோம். சந்தானம் சார் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த படம் தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னார். சரி முதலாளி, என்ன இதெல்லாம் நீங்கள் சொன்னால் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நான் இங்கே ஒரு தயாரிப்பாளராகவோ ஓரளவுக்கு ஒரு நடிகராகவோ இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு முழு காரணம் என்னுடைய நண்பேண்டா பார்த்தா. இப்போ தொடர்ச்சியாக நாங்கள் படங்கள் பண்ணலனாலும் எங்களோட அந்த நட்பு இன்னும் அது தொடர்ந்துகிட்டே இருக்கு. நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி நான் பண்ணிடுறேன் இல்லை, நீங்கள் சொல்லிட்டீங்களா இதுக்கு மேலே என்ன அப்படின்னு. அவர் திருப்பி ஃபோன் பண்ணார், அந்த ரெட் ஜெயின்ட்டுங்கிற அது லோகோ போட முடியுமா அப்படின்னு தயங்கிட்டே கேட்டார். நான் சொன்னேன், இருங்க நான் படம் பார்க்காம அந்த டிசிஷன் எடுக்கிறதில்ல, இன்னைக்குள்ளே ஆட் பண்ணணுமா ட்ரெய்லரில் அப்படின்னாரு. சரி யார் முதல்ல டைரக்டர் அப்படின்னா ரத்னகுமார் அப்படின்னாரு. சரி ரத்னகுமார் நல்ல படம் தான் எடுப்பான், உண்மையாக நடந்தது. சரி டைரக்டர் ரத்னகுமார் தானே, மேயாதமான் பண்ணார் அவர் தானே அப்படின்னா. ஆமாம் அப்படின்னா. சரி போட்டலாம், லோகோ போட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அன்றைக்கி இரவு எனக்கு படம் காட்டினாங்க. உண்மையாக சொல்கிறேன், சந்தானம் சார் சமீபத்தில் நடித்ததில் ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இது வரைக்கும் பார்க்காத சந்தானம் சார் நீங்கள் இந்த படத்தில் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அழுதுருக்காரு, எமோஷ்னலாக நடிச்சிருக்காரு. இப்போ சந்தோஷ் சார் சொன்னார்ல, மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் அந்த மாதிரி குவர்க்கினஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், குதர்க்கமாக பேசுறது குசும்புத்தனம் வச்சுக்கலாமா? யோசிச்சுட்டே இருந்தேன், குவர்க்கினஸ்ன்னு சொன்னார், இதுக்கு தமிழில் என்ன அர்த்தம், குசும்புத்தனம் அப்படின்னு. அது நீங்களும் குசும்பு, அவரும் குசும்பு, இவர் எல்லாத்துக்கும் மேலே இவர் குசும்பு, இந்த 3 பேர் சேர்ந்து படம் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து படம் பார்த்ததுனால கதையெல்லாம் சொல்லிட போகிறாங்க. யூஸ்வலாக சந்தான சார் படத்தில் அவர் தான் பஞ்ச் டயலாக் பேசுவார், கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த படத்தில் அவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அதை பண்ணியிருக்காங்க, இவர் அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு அதனால தான் இந்த படம் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சந்தோஷ் நாராயண் சார் பாட்டு எவ்வளோ குசுமுத்தனமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் தான் ஃபோன் பண்ணேன், பார்த்த உடனே 5 மணிக்கு ரிலீஸ் ஆச்சு, பார்த்துட்டு என்ன அது இவர் டான்ஸ்லாம் ஆடிருக்காரு. ஃபோன் பண்ணிட்டு, என்ன சந்தோஷ் அடுத்து ஆக்டிங்கா, டான்ஸ்லாம் பலமாக இருக்கேன் சார், சார் அந்த தப்பு மட்டும் நான் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சாங், சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வருஷத்தோட மிகப்பெரிய ஹிட்டாகும். சந்தானம் சாருக்கும் வாழ்த்துக்கள், ப்ரொடியூசர்ஸுக்கு வாழ்த்துக்கள். சந்தானம் சார் இந்த மாதிரி நிறைய புது இயக்குநர்களுக்கு, நிறைய இயக்குநர்களுக்கு, நிறைய புது தயாரிப்பாளர்களுக்கு நிறைய படம் பண்ணுங்கள். இங்கே தமிழ் குமரன் சார் பேசுமா சொன்னார்ல, என்றென்றும் புகையிலேருந்து எங்களோட அந்த நட்பு. இங்கே சத்யம் தியேட்டர் பக்கத்துலேயே ஏதாவது ஒரு வீடு வாடகை எடுத்துடலான்னு நினைக்கிறேன். நேற்று சாயங்காலமும் இங்கே ஒரு ஃபங்க்ஷனு,
தமிழ் சொல்லிட்டாரு, நான் இங்கே இருக்கிற வந்துட்டேங்க, ஒரு வீடை வாடகை எடுத்துட்டேன். ஏன்னா லைக்கால கிட்டத்தட்ட ஒரு 25 படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் ஆடியோ ஃபங்க்ஷனு, ட்ரெய்லர் லான்ச்சு எல்லாத்துக்கும் இங்கே வந்தாகணும். எனவே லைக்காக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் சந்தானம் சார், இதே மாதிரி நிறைய வெற்றி படங்கள் உங்கள் வெற்றி பட வரிசையில் கண்டிப்பாக, ரெட் ஜெயண்டோட வெற்றி பட வரிசையில் கண்டிப்பாக குலு குலு என்ற இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். நான் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. 29ஆம் தேதி உங்களுடைய ரசிகர்களுக்கு ஒரு பெரிய விருந்து இருக்குது. அதற்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் முதலாளி. நீங்கள் முதல்ல இங்கே வந்ததுக்கு, ஆக்சுவலாக அவருடைய பெருந்தன்மை இன்றைக்கி என்னை பற்றி அவர் சொன்னது, இங்கே அவர் சொன்னன்ற அவசியம் கிடையாது, ஆனால் அவர் சொன்னது. அப்புறம் எங்கள் ரெண்டு பேருடைய நட்பை பற்றியும் சொன்னாங்க. ஆனால் அதில் என்னென்னா, ஏற்கனவே எங்கள் வீட்டு வாசலில் டெய்லி காலையில் 50 பேர் மனு வச்சு நிற்கிறாங்க. நான் பக்கத்தெருக்கு போங்க, எந்த தெருவு இல்லை அப்படின்னா உதய் சார்கிட்ட கூட சொல்லணும்னு சொன்னிட்டு. பட் இருந்தாலும் யார் எந்த உதவி கேட்டாலும் அவருடைய பிஏக்கு தான் நான் சொல்லுவேன். உடனே கூப்பிட்டு பார்த்து இவ்வளோ பிஸிலேயே எல்லாமே பண்ணுவாங்க. அதே மாதிரி ஓகே ஓகே படம் பண்ணும்பொழுது, ஃபஸ்ட்டு படம் நாங்கள் ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி வந்து பாஸ்ங்கிற பாஸ்கரன் ரிலீஸ் பண்ணாங்க. ஆர்யா வீட்டில் ரம்ஜான் அப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணோம். வாங்க போங்கன்னு பேசிக்கிட்டோம். அதுக்கப்புறமா ஓகே ஓகே பண்ணோம். ஓகே ஓகே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எந்த டைலாக் ராஜேஷ் எழுதி கொடுத்தாலுமே என்ன சொல்லுவார்னா, அவர் பேசட்டுங்க அப்படின்னு. நான் அப்படியே பார்ப்பேன், இல்லைங்க நீங்களும் கொஞ்சம் பேசுங்கன்னு, இல்லை நீங்களே பேசுங்க அப்படின்னு. சரி நான் பேசிடுவேன். ஒரு சீன் ஹன்சிகாட்ட லவ் சொல்கிற சீனு, அதையும் அவரே சொல்ல சொல்லுங்க அப்படின்னாரு. எங்க நீங்கள் தாங்க ஹீரோ, நான் எப்படிங்க லவ் சொல்கிறது அப்படின்னா, இல்லை அது காமெடியாக சொல்லுங்கள், நான் சொன்னால் நல்லா இருக்காதுங்க. நாங்கள் அந்த சீன் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த இந்த மாதிரி முடி வெட்டுறவங்களுக்கு லாஸு, துணி துவைக்கிறவங்களுக்கு லாஸுன்னு சொல்லி ஒரு சீன் ஒன்று வரும். ஆக்சுவலாக அது அவர் பண்ண வேண்டிய சீன் தான். அது வந்து அவர் வந்து நீ என்னை வேணான்னு சொல்லிட்டேன் அப்படிலாம் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னோம், இல்லை அவரே சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா இவர் ராஜேஷ் சார் என்கிட்ட சொன்னார், என்னங்க டயலாக்னாலே பயப்படுறாரு, பேசவே மாட்டுறாரு, நீங்கள் பேசுங்க நீங்கள் பேசுங்கன்னு சொல்கிறாரு, எப்படிங்க அப்படின்னாரு. அப்போது ராஜேஷ் சாருக்கும் எனக்கும் ஒன்றுமே புரியல. சரி ஓகே அவர் பண்ணுறாருன்ட்டு நண்பேண்டா பண்ணும்போது, கதிரின் கதை எது பண்ணாலுமே அவர் பேசட்டும் அவர் பேசட்டுன்னு வர, அவர் ரொம்ப அளவாக தான் பேசுவார், நிறைய டயலாக் பேசவே மாட்டார். அப்புறமா இப்போ சமீபத்தில் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி பிரச்சாரத்தில் இவர் பேசும்போது தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது, இவர் வந்து சினிமாவில் டைலாக் பேச வரல, மக்கள்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக தான் பேச வந்திருக்காங்க. இவ்வளோ நாளாக நம்மக்கிட்ட நடிச்சிருக்காரு, அதாச்சும் சினிமாவில் பேச தெரியாத மாதிரி. அப்போ தான் நானும் ராஜேஷ் சாரை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். உங்களுடைய ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் பார்ப்போம், பேசுவோம் நானும் ராஜேஷ் சாரை. என்னங்க இப்படி பேசுகிறாரு முதலாளி ஒன்று, அதாங்க எங்களுக்கும் புரியல இப்படி பேசுகிறாரு ஸ்டேஜில், என்ன கவுண்டர் அடிக்கிறாரு, என்ன கலாய்கிறாரு, ஒரு கல் ஒரு கண்ணாடியை விட ஒரு கல்லை வச்சு ஒரு பயங்கரமான மேட்டரெல்லாம் பண்ணிட்டாரு. ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அவருடைய விஷன், அவருடைய தெளிவு எல்லாமே என்னென்னா, நான் ஹீரோவாகணும் சினிமாவில் அப்படின்னு கிடையாது, மக்கள்கிட்ட ஹீரோவாகணும், நிஜமாலே ஹீரோவாகணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், டைலாக் பேசணும், ஆனால் சினிமாவில் கிடையாது, மக்கள்கிட்ட நேரடியாக அவர் மனசில் இருக்கிறத பேசி குறைகளை கேட்டு. இன்றைக்கி வந்து குழந்தைங்களாம் உதயண்ணா அப்படின்னு உரிமையாக கூப்பிட்ற அளவுக்கு ஒரு அண்ணனாக இருக்காருன்னா, அது உண்மையிலேயே அவருடைய மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் அவருடைய தெளிவும் அவருடைய ஒரு ஃபோக்கஸ் தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அந்த விதத்தில் எனக்கு ஒரு படம் மூலமாக ஒரு நண்பராக கிடச்சது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் கண்டிப்பாக என்னுடைய முதலாளி மட்டும் இல்லை, நாளைய என்னுடைய முதலாளி தான் அவர். ஸோ அவர் சொன்ன மாதிரி இந்த படம் நாங்கள் வந்துட்டு மூர்த்தி சார்கிட்ட தான் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த லாஸ்ட்டாக உட்காந்துருக்காரு பாருங்க, அவர்கிட்ட தான் சார் அது மாதிரி படம், நான் உதய சாருக்கு மேக்ஸிமம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆக்சுவலாக உண்மையிலேயே ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னா போய் நச்சு நச்சுன்னு நச்சரிக்கிறதோ இல்லை வந்துட்டு இந்த இது பண்ணுறதோ இல்லாமல் தூரமாக இருந்து ஹாப்பியாக பார்க்குறதா உண்டான ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு நான் நினைப்பேன். அதனால் அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். மூர்த்தி சாருக்கு ஃபோன் பண்ணேன், சார் இது மாதிரி படம் பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்த்துட்டு பண்ண முடியுமான்னு. அவர் சரி பண்ணலாம் சார், ஒரு நிமிஷம் நான் உதய சார்கிட்ட பேசிட்டு கூப்பிட்றேன் அப்படின்னாரு. உடனே கூப்பிட்ட உடனே உதய சார் வந்துட்டு, ஏன் நம்மளே பண்ணலாமே, ஏன் அவர் உங்ககிட்ட சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டு, படத்தை அனுப்புங்க நான் பார்த்துட்டு பண்ணுறேன் அப்படின்னாரு. இல்லை முதலாளி உங்களை தொந்தரவு பண்ண வேணாம் தான், நீங்கள் நிறைய படம் நிறைய விஷயங்கள் பிஸியாக இருக்கீங்க, இல்லை இல்லை நீங்கள் அனுப்புங்க அப்படின்னா நான் அனுப்பிட்டேன். ரெண்டு நாள் ஆச்சு பிஸியாகவே இருக்கார், படம் பார்க்கல. அப்புறமா நான் ஃபோன் பண்ணேன், நாளைக்கு டீசர் முதலாளி அதான் படம் எப்படி என்ன அப்படின்னாரு. இல்லை படம் பார்க்காம லோகோ போடுறதில்ல, அதுதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன்னாரு. சரி நீங்கள் என்னன்னு சொல்லுங்கன்னாரு. அதே மாதிரி டேரக்டரு
என்ன டைட்டில் எல்லாமே சொன்னேன், குருகுலு இது மாதிரி விஷயம் அப்படின்னா உடனே ஓகே நீங்கள் போட்டுங்க அப்படின்னாரு. அப்போவே எனக்கு ஒரு பாதி படம் ஹிட்டு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துருச்சு. அப்புறம் நீங்கள் நைட்டே பார்த்துட்டு 1:30 இருக்கும் முடிச்சுட்டு விடிய காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி படம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கரெக்ஷன்ஸ்லாம் சொன்னார். அது வந்துட்டு ரத்னகுமார் வந்து இப்போது ரவிக்குமார் சார் வந்திருக்காங்களே, அவர் லோகேஷ் கனகராஜ் இவங்க எல்லாருக்குமே படத்தை போட்டு காமிச்சு அவங்களும் சில கரெக்ஷன்ஸ்லாம் சொல்லி அதை நோட் பண்ணி வச்சுருந்தாரு. நாங்களும் ஒன்று டிஸ்கஸ் பண்ணி கரெக்ஷன் பண்ணி வச்சுருந்தோம். இது எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் தான், ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதே கரெக்ஷன் தான் உதய் சார் எனக்கு சொன்னார். முதலாளி இந்த இடம் எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்துச்சு, அரசியலில் தான் இப்படி வருவீங்கன்னு பார்த்தா டைரக்ஷன்லையும் பயங்கரமாக வந்துச்சுல முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரத்னகுமார் நம்பர் கொடுத்து ஷேர் பண்ண சொன்னேன். ஸோ அந்தளவுக்கு படம் நல்லாயிருக்கு, இன்னும் இதெல்லாம் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட் வரைக்கும் எனக்கு ரொம்ப இது உதவின்னு சொல்ல முடியாது, அதை விட ஒரு பெரிய விஷயம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி முதலாளி. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ்.